அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். நிரப்புவதுதான், நிறைய அள்ளி கொடுப்பது தான், நிரம்பி வழிய பண்ணுவதுதான் அவருடைய விருப்பம். வருஷத்தின் நன்மை நாள் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிற கர்த்தர். யோபு சொல்றான், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். நிரப்புகிற ஒரு அப்பா உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். எபேசியர் 1:23 He fills all in all. எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிற ஆண்டவர் அவர்தான் நம்மளை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? இந்த ஆன்லைன்ல உங்களை நெட் மூலமாய் வீடியோ மூலமாய் சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தினாரா? கூட இருந்தாரா? நல்லா சாப்பிட்டீங்களா? உங்கள் தேவைகள் சந்திச்சாரா? ஆர்டர் கொடுத்தீங்களா? இரவில் நல்ல நிம்மதியை தூங்குறீங்களா? காய்ச்சல் சளி இருமல் கூட வராமல் பாதுகாத்தாரா? இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் இனிமேல் உங்களை கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன். உலகத்தில் இந்த வார்த்தையை வேற யாருமே சொல்ல முடியாது, என்றென்றைக்கும் நான் இவங்களோட இருப்பேன் அப்படி சொல்லவே முடியாது. உலகத்தின் முடிவு வரையந்தான் நான் கூட இருப்பேன். ஸோ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இதுவரைக்கும் அவர் உங்களை கைவிடலை, இதுவரைக்கும் உங்களை விட்டு விலகலை. அப்பப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. என் நண்பர் ஒருத்தர் செய்வார், நானும் அதை செய்வேன். காரில் ஏறி உட்காந்த உடனே, எஸ்அப்பா என் கூட இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறது. அவருடைய கான்ஷியஸ் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது உங்கள் கூட இருக்கார், நீங்கள் கீரையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கூட இருக்கார், நீங்கள் வேலை ஏதோ தையல் மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கூட இருக்கார். உலகத்தின் முடிவு வரையந்தான் சகலனால நான் உங்க கூட இருக்கேன். நீங்கள் கஷ்டத்தில் போகும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போதும் நான் உங்க கூட இருக்கேன். நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய், நீ அக்கினியில் நடந்தாலும் அவைகள் உண்மையில் பற்றுவதில்லை, தண்ணீர்கள் உண்மையில் புரளுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஸோ இந்த மே மாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதம், பஞ்சகாலத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அப்படின்னு நான் உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் இந்த நாளில் கூட நிரப்புகிறவர், அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோடு பேச போகிறேன். நிரப்புவது தான், நிறைய அள்ளி கொடுப்பது தான், நிரம்பி வழிய பண்ணுவது தான் அவருடைய விருப்பம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட அம்மா ஆச்சி இருந்தாங்க. நாங்கள் குடும்பம் 23 பேர் இருந்தோம். அவங்கள பரிமாற விட மாட்டாங்க எங்கள் ஆச்சி. காரணம், 23 பேருக்குள்ள கறியை முதல் 10 பேருக்கே வச்சு காலி பண்ணி எல்லாம் காலி அப்படின்றாங்க. காரணம், அவங்களுக்கு குறைய வைக்க தெரியாது, அதாவது சரியா வைக்க தெரியாது, அளவுக்கு அதிகமாக தான் உண்டு வைப்பாங்க. இப்போ நாங்கள் 23 பேருக்கு ஒரு கறியை வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கறியை ஈக்குவல் எல்லாருக்கும் வரணுமே அப்படி வைக்க தெரியாது. தேவன் அப்படிதான், உனக்கு குறைவா அவர் கொடுக்க தெரியாது. இந்த கல்யாண வீட்டில் சிலவங்க அந்த நெய்யை ஊற்றுவாங்க, அப்படியே கரண்டியை காமிச்சிருப்ப அந்த நெய்யை ஊற்றுறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க சிலவங்க. எப்போ கரண்டியை காமிச்ச போது நெய் ஊற்றக்கூடாது. தேவன் வந்து கல்யாண வீட்டில் நெய் வந்து கரண்டியை காமிச்சிட்டு நெய்யை ஊற்றாமல் போகிற தேவன் கிடையாது. உன் வருஷத்தின் நன்மை நாள் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிற கர்த்தர். யோபு சொல்கிறான், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிற ஒரு அப்பா உங்களுக்கும் எனக்கு இருக்கிறார். எபேசியர் 1:23 ஹி ஃபீல்ஸ் ஆல் இன் ஆல். எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிற ஆண்டவர் அவர் தான் நம்மளை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார்.
அவரால் குறைய ஆசீர்வதிக்கே தெரியாது. காரணம், ஏன் பாஸ்டர் அவர் நிரப்பணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னா வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அவற்றை குறைவு என்பதே கிடையாது, குறைவு அவருக்கு டைஜஸ்ட் பண்ணவே முடியாது, நிரம்பி வழியணும். உன் வாய்க்கால்கள் வீதியிலே பாய்வதாக, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக பார்க்கலாம் நீதிமொழிகள் 3 அதிகாரத்தில். அப்போ கவனிங்க, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பூமியை படைக்கும் பொழுது நிறைவா படைச்சிருக்கார். நிறைய பேர் சொல்றாங்க, கவர்மெண்ட் சொல்லுது 2 பிள்ளைக்கு மேல வேண்டாம், நாம் இருவர் நமக்கே மற்றொருவருங்கிற நிலைமெல்லாம் வந்துட்டு. ஆனா ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மாற்று மத சகோதரர் சொன்ன, ஒரு சயின்டிஸ்ட் சொன்ன காரியம், இந்தியாவில் இப்போ 138-140 கோடி ஜனங்கள், இன்னொரு 140 கோடி ஜனங்கள் இந்தியாவுக்கு இருந்தால் கூட சமாளிக்கக்கூடிய பொட்டன்ஷியலை இறைவன் வச்சிருக்காரு அப்படின்னு இயேசுவை அறியாத ஒருவர் சொல்கிறார். 750 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க, 1500 கோடி ஜனங்கள் வந்தால் கூட இந்த உலகத்துக்கு வேண்டிய எல்லா பொட்டன்ஷியலையும் இறைவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவற்றை குறைவு என்பதே கிடையாது. வேதம் சொல்லுகிற பல வசனங்களை வேதம் முழுவதும் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. உபாகம் 33 அவரா நப்தலி ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறாராம். நாடுமதி நிறைவும் யோசேப்பினுடைய உச்சந்தலையின் மேல் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, நாடுமதி நிறைவும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆண்டவர் நப்தலி ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். பெசலேயலை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பினார். பவுல பேதுருவ ஸ்தேவான பர்ணபாவை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். யோசுவாவா பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். நிரப்புகிற ஒரு ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஏதோ வச்சிக்கோ தொட்டுக்கோ அப்படி அல்ல, இப்போ நிறைவின் தேவன். வீடு மகிழ்ச்சினால் நிறைந்தது, ஆடல் பாடல் சத்தத்தினால் நிறைந்தது. அப்போ தேவன் இப்படிப்பட்ட ஒரு நிறைவின் தேவன் நம்மளோட இருக்கிற வேதத்தில் பல காரியங்களை சொல்ல முடியும். யாக்கோபு 3:17 போட்டிருக்கு, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாக இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் பாருங்க, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததா இருக்கலாம், சமாதானம் சாந்தம் திவ்ய சுவாபத்தால் அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள நிறைவை கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி அப்படின்னு ஒரு வசனம் வருது எபேசியர் பிலிப்பியர் 1:10. நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களும் ஐயா, ஆவிக்குரிய கனிகள் உங்களுக்குள்ள இருக்கியா? அதை கர்த்தரோட கனெக்ட் ஆகும்போது அவருடைய திவ்ய சுவாபங்கள், யூஆர் த பார்ட்டேக்கர் ஆஃப் டிவைன் நேச்சர், அவரை அறிகிற அறிவினாலே இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தரலனதும் அன்றி, திவ்ய சுவாபங்களுக்கு பங்குளூர்களாகும் பொருட்டு பரிசுத்த சகோதரரே, திவ்ய சுவாபத்தால் அவங்களை நிறைத்திருக்கிறார் தெரியுமா? ஞானத்தினால இயேசுவால என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு ஞானத்தினால அவங்களை நிறைத்திருக்கிறார். நீ அந்த வசனங்களை வாசிக்க மனம் மறுரூபம் ஆக 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 ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். யோசேப்புக்கு ஞானமும் விவேகமும் நிறைந்த இவனை போல வேறொருவன் உண்டோ? இப்போ ஞானத்தினால விவேகத்தினால ஒரு ஆடு மேய்க்கிற பையன் யோசேப்பை அவன் நிறைச்சி ராஜாக்களுக்கு அவன் ஆலோசனையாக இருக்கிற பிரதம மந்திரியை உயர்த்தப்படுறான். தானியேலுக்கு விசேஷித்த ஞானம் இருந்துச்சு, யோசுவாவுக்கு விசேஷித்த ஞானம், பெசலேயலுக்கு ஞானம், சேவன் பேசின ஞானத்தை ஒருவர் எதிர்த்து நிற்க முடியலையா? கனிகளால் அவங்களை நிறைத்திருக்கிறார், ஞானத்தால் நிறைத்திருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, 2 கொரிந்தியர் 7:4 ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். அவருடைய அன்பை தியானிக்க இந்த நாட்களில் அதிகமாக அவருடைய அன்பை நான் உணர்கிறேன். அடிக்கடி அவருடைய அன்பை நினைச்சு அழுறேன். காரணம், அவர் எவ்வளவு ஒரு அன்புள்ள அப்பா, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் என்னை நேசிக்கிறார்.
செய்ய போற பாவத்தையும் மன்னிக்கிற ஒரு அப்பா. கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம் அல்ல, அப்படி அன்பு. வாழ்க்கையில நிறைய 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 ஒருவேளை இச்சையில நீங்க ரொம்ப போராடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் வந்து லஸ்ட்டுக்கு எதிரி தேவனுடைய அன்பு. எதுக்கு அந்த ஸ்திரிய சமாரிய ஸ்திரியை பத்தி எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் அப்படின்னு ஆராதனை பத்தி பேசினார்னா, இச்சையினால நிறைஞ்சிருக்க, ஆனா தேவ அன்புனால நிறைஞ்சு பாரு. ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு வெற்றி வாழ்க்கை, எக்காலத்திலையும் பாவத்தில் இல்லாத ஒரு வாழ்க்கையை உனக்கு தர முடியும் அப்படிங்கிறார் பவுல். அப்போஸ்தலர் 13:9, பரிசுத்தாவினால் பவுல் நிறைந்து உற்று பார்த்து. ஐயா, வசனத்தினால, அந்நிய பாஷையினால, சங்கீதம் நிறைய நிறைய அவன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும். பவுல் உற்று பார்த்து அவனுக்குள் விசுவாசம் இருக்கிறதை கண்டு, பேதுரு உற்று பார்த்து எல்லா கபடமும் நிறைந்தவனே அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே ஆவியில் நிறைய நிறைய உன் கண்கள் திறக்கப்படும், ஜனங்களை கண்டுபிடிக்க பிடி கண்டுபிடிக்க ஆரம்பிப்பேன், டிசைன் பண்ண ஆரம்பிப்பேன். அவனுக்குள் விசுவாசம் இருக்கிறதை கண்டு அந்த பிறவி சப்பானியை சுகமாக்கினான். அந்த பெரிய மந்திரவாதிய, எல்லா கபடமும் பொல்லாங்க நிறைந்தவனே, பிசாசின் மகனே, சில காலம் நீ சூரியனை நமஸ்காரமா பண்ணிக்கிட்டு இருக்க, சூரியனை காணாமல் குருடனா இருப்பாய். பரிசுத்தாவியில நிறைய நிறைய உங்க பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும். உங்களுக்குள்ள இருக்கிறதையும் நீங்க பார்ப்பீங்க, மற்றவங்களுக்குள்ள இருக்கிறதையும் பார்ப்பீங்க. இயேசுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்துச்சு. பரிசுத்தாவியினால் அவர் நிறைஞ்சிருந்ததுனால தான் இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே. கூன் விழுந்த ஸ்திரிய லூக்கா 13 சொல்ற, லூக்கா 19 சகைவை பார்த்து இவனும் ஆபிரகாமின் குமாரன். காரணம், கண்கள் திறக்கப்பட்டவங்க பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிப்பாங்க. கண்கள் திறக்கப்படாதவன் இவன் பாவியான மனுஷன்ஸ். யாரு? சகைவ், லஞ்சம் வாங்குறவன். அப்படி குற்றம் சாட்டிட்டே இருக்காங்கன்னா அவன் கண்கள் திறக்கப்படலை. பரிசுத்தாவில நிறைந்து உற்று பார்த்து அப்படின்னு அவங்க பார்வை ஷார்ப்பாக, ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன் உள்ள பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர். இன்னும் பார்த்தீங்கன்னா மற்ற 14:12 கூட நிறைய எடுத்தார்கள். 3 பசி தெரியாம வசனத்துல மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படிங்க பாஸ்டர் பிழைச்சிட்டு இருக்கேன்? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். எப்படினாலும் கேரி தாட்டங்கரையில் காக்காவை கொண்டு போஷிக்கிறார் ஆண்டவர். பாஸ்டர், உங்கள்கிட்ட அரிசி இருக்கா, காய்கறி இருக்கா? ஒரு சிலர் அன்புனால எங்கிட்டலாம் கேட்டாங்க, சந்தோஷம். உறவினர்கள் கேட்டாங்க, சந்தோஷம். நான் சொன்னேன், எனக்கு நல்ல 50 பொன்னி அரிசி சாப்பிட்றேன், 110 பாசுமதி அரிசி வாங்கி அடிக்கடி எதையாவது பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம், ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறோம். உச்சிதமான கோதுமையினால் அவர் எங்களை திருப்தி ஆக்குறார். நான் சொன்னது, கொடுக்கணும்னா பணத்தை கொடுங்க. அநேக போதகர்கள், கஷ்டப்படுற போதகர்கள் இருக்காங்க, அநேக கஷ்டப்படுற விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறோம். அநேக ஊழியர்களுக்கு நம்ம சபை ஆசீர்வாதமாக இருக்க போது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு, சபைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தான் நம்மளை யோசிப்பை வைத்திருக்கிறேன். ஆகவே என் மேலே தனிப்பட்ட கரிசனை கொண்டு சிலர் கேட்டாங்க, சந்தோஷம். ஆனால் நான் சொன்னேன், கொடுக்கணும்னா தசமபாதத்தை கொடுங்க, காணிக்கையை கொடுங்க. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்க கேட்க நீங்கள் வார்த்தையில் உட்கார உட்கார மிகப்பெரிய நிறைவு வர ஆரம்பிக்கும், ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். 12 கூட நிறைய எடுத்தார்களாம். 3 சாப்பிடாம வசனத்தை கேட்டு திருப்தி அடைஞ்சு போகக்கூடியவங்க வழியில் இப்படியே வசனம் இல்லாமல் போனால் வழியில் சோர்ந்து போவார்கள். வேதம் சொல்லுது, ஒன்றுமில்லாத போது இயேசு, ஒன்றுமே இல்லை வனாந்திரத்தில் சாப்பிட்டானா, இயேசு இருந்தார், வார்த்தை இருந்துச்சு. ஸோ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வர 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 எல்லாம் வந்துடும். அநேகர் வந்து கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க. ஒருத்தர்லாம் சொன்னார், ஒரு ஊழியர், என்னங்க விசுவாச போதனா கிருபையின் சத்தியங்கிறீங்க, பணம் பணம்னா பணம் வந்துடுமா, பணம் வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, வீடு கட்டாத வீடு நடாத திராட்சை சொல்லிட்டு வந்துடுமா அப்படின்னா, ஐயா வருயா, ஆதியாம் 1 வெளிச்சம் உண்டாக கடவுதுனால வெளிச்சம் வந்துச்சு, மலைகள் சமுத்திரத்தினால வார்த்தையினால உண்டாக்குனாரு வந்துச்சு, அந்த மலையை பார்த்து பயிர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்ல இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இப்போ ஆதியாம் 1 வார்த்தையினால உருவாக்கப்பட்ட உலகம்தான். வார்த்தையினால உங்கள் உலகத்தை உருவாக்குங்க, ஐஸ்வர்ய உலகத்தை உருவாக்குங்க, சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்குங்க, ஆரோக்கியமான சரீரத்தை உருவாக்குங்க,
கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குங்க. ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை நாங்கள் உருவாக்குவதற்காக தான் இந்த வார்த்தை இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம். 12 கூட நிறைய அவர்களை எடுத்தார்களா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையுது. அப்போ தேவன் பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஆனால் வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேருங்கிறாங்க. 5,000 புருஷர், அப்படி மனைவிகள், பிள்ளைகள். சாதாரணம் அந்த நாட்களில் 2,000 வருஷம் முன்னால் மினிமம் 25-30 பிள்ளைங்க இருக்கும். அந்த கணக்கெல்லாம் பார்த்தா 1.5 லட்சம் பேர் மேலே கூட சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 18 பிள்ளைங்க, 11 பிள்ளைங்க, எங்கள் ஆச்சிலாம் 11 பிள்ளைங்க, அப்பா அம்மா 6 பிள்ளைங்க. 2,000 வருஷம் முன்னால் மினிமம் தேசத்தினால இஸ்ரவேல் புத்திரர்கள் நிறைந்திருந்துச்சு. எகிப்து தேசம் 1:7 யாத்திராகும், எங்கே திரும்பினாலும் யூதர்கள் தான், தேசம் அவர்களால் நிறைந்திருந்துச்சு. அப்போ நல்லா கவனிங்க, தேவ நிரப்புகிற கர்த்தர் ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர் அப்பத்தை எடுத்து வசனங்களை எடுத்து பிட்டு சீஷர்களை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாராம், பெருக ஆரம்பிச்சிட்டு. வாழ்க்கையில் எப்பொழுது நிரம்பும், எப்பொழுது குறைபடும் ஆராதிங்க. வார்த்தையினால் நிரம்பிக்கிட்டே இருங்க, மனம் மறுரூபமாகிட்டே இருங்க, விருத்தி உண்டாகிக்கிட்டே இருக்கும். எப்போ குறைவு உண்டாச்சு தெரியுமா? லூக்கா 15 அதிகாரத்தில், தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போக போக அவன் குறைவுபட தொடங்கினான். அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தில் அவன் சாகலை, பஞ்சத்தில் பண்ணி கூட போய் படுத்து கிடக்கிறான், சாப்பிட்றான், அது கிடைக்கல. அந்த தகப்பன் வீட்டை நினைத்து பாருங்க, நிறைவாய் பூர்த்தியாய், என்னுடைய வேலைக்காரர் தகப்பன் வீட்டில் வேலை பார்க்குற எல்லாரும் பூர்த்தியாகி சாப்பிடுவாங்க. அவன் சாப்பிட்டு டிஃபன் கரையில் எடுப்பு சாப்பாடும்பாங்க, திருநெல்வேலி சைடில் அவன் எடுத்துகிட்டு போகிறான். பூர்த்தியாக இருந்துச்சு என் தகப்பன் வீட்டில், நான் பசினாலே சாகிறேனே. பாருங்க, நிறைவான இடத்துக்கு. அப்போ அப்பாவுனுடைய அன்பை நீங்கள் அறியலை, அப்பாவை விட்டு தூரம் போக போக தான் குறைவு உண்டாகும். நான் அப்பா வீட்டுக்கு வர வர அதுக்கு தங்கம் வந்துச்சு, கொளுத்த கன்று வந்துச்சு, மேலே தாளங்கள் வந்துச்சு, அதிகாரம் வந்துச்சு, பாதரட்சம் வந்துச்சு, நல்ல வஸ்திரங்கள் வந்துச்சு. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் தேவ நிறைவின் தேவன், நிறைவை தர விருப்பப்படுகிறார். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும், ஆபக்கூக்கு 2:14. ஏசாயா 6:1, அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. 119:64, பூமியுடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. 104:16, கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கு. நீங்க தான் அவருடைய கேதுரு, நீங்க தான் அவருடைய லீபனோன், நீங்க தான் சாரத்தினால், உப்பால் சாரமேறின வார்த்தையினால் நீங்க நிறைஞ்சிருப்பீங்க. வார்த்தையில மணிக்கணக்கா உட்கார்ந்து பாருங்க, பொருளாதார செழிப்பு தாறுமாறா பிச்சு பிடிங்கிட்டு வரும். உங்க வாழ்க்கை காரிய சித்தி உண்டாகும். எதிர்பாராத இடத்துல எகிப்தின், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்கள், சபையாரின் வர்த்தக லாபங்கள் தாண்டி வரும். வெண்கல கதவுகள் உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் உள்ள பொக்குஷங்களை, ஒளிப்பிடத்தில் உள்ள புதைகளை எடுத்து கொடுப்போம். அக்ரெசிவாக உங்களுக்கு நடக்கும். ஏனே தெரியாத கொடுத்துட்டு கர்த்தர் கொடுக்க சொன்னாலும் கொடுப்பாங்க. காரணம், வார்த்தை என்னுடைய வல்லமை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட தெய்வ நிரப்புகிற கர்த்தர். இந்த கொரோனா எடுத்து அநேக தேவ பயந்து போயிருந்தோம் பாஸ்டர், பயமாக இருக்குது பாஸ்டர். நோ, வேதத்தில் ஒருத்தன் பயந்தான், ஐயோ சீரிய ராணுவம் வந்துட்டே. நீங்கள் 2 ராஜாக்கள் 6:17 பார்த்தீங்கன்னா, வேலைக்காரன் கத்துனானா, ஆண்டவனே சீரிய ராணுவம் வந்துட்டு உங்க பிடிச்சிட்டு போக வந்துட்டு முடிஞ்சிச்சு. காலங்காத்தாலே தேவ பிரசன்னத்தில் இல்லாமல் கர்த்தரை பார்க்காம அலைய பார்த்தான் பேதுரு, எதிரிகளை பார்த்தான் இந்த வேலைக்காரன். அப்போ எலிசா சொல்கிறான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடும். ஐயா கொரோனா தான் அநேகருக்கு தெரியுது, அநேக ஊழியர்களுக்கு, அவங்கெல்லாம் வேலைக்காரங்க தான் ஆண்டவருக்கு. கொரோனா கொரோனா கொரோனா, அவிசுவாசிகளோட கோ கொரோனா கோ கொரோனா கோ கொரோனான்ட்டடக்கங்க நம்ம ஆட்கள், கொரோனா கொரோனா கொரோனா. ஆனால் எலிசா சொல்கிறான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தர். வேதம் சொல்லுது எலிசாவை சுற்றிலும் மலைகள் மேலே அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருக்கிறதே அந்த வேலைக்காரன் கண்டான். ஐயா உங்களுக்கு தெரியுமா, உங்களை சுத்திலும் தேவ தூதர்கள் நிறைந்திருக்கிறாங்க, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். சர்ப்பங்களை தேல்களை விதிக்கவும், சத்துருவின் சகல் அதிகாரங்களை மேற்கொள்ளவும் தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஜீவனால நிறைந்திருக்கிறீங்க, வார்த்தையினால நிறைந்திருக்கீங்க, விசுவாசத்தை நிறை பதறான், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். அந்த மாதிரி வியாதி வந்தா கூட சுகமாயிரும். வரம் வியாதி வியாதியை ஒன்றும் வரப்பண்ணேன்னு சொல்றார். நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். ஸோ உங்க வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்குது. சங்கீதம் 33:5, சங்கீதம் 71:8, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மே மாதம் தேவன் உன்னை நிரப்ப விருப்பப்படுகிறான். ஏராளமான நிறைவு உண்டு. நீ சொல்வது நம்முடைய புள்ள வந்திருக்கான்றவரை நிரப்புங்கப்பா. மடியிலே கொட்டுவார்களாம், நிரப்புவார்களாம் போட்டிருக்க. பாஸ்டர் ஹாரிஸ் அடிக்கடி அவர் கைலிய காமிச்சிட்டு ஆண்டவரே மடியில கொட்டட்டும் நிரப்பட்டும்னு சொல்லி ஆரம்ப நாட்கள்ல அவருக்கு டயர் சைக்கிள் டயர் பஞ்சர் பார்க்க 50 காசு கையில இருக்கார். ஆனால் தேவன் அவர் நிறைத்து இருக்கிறார், விசுவாசிகளை நிறைத்து இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ரிஜாய்ஸ் குடும்பம், யாராக இருந்தாலும் தேவன் உங்களை நிரப்ப விருப்பப்பட்டுக்கிறார், நிரப்ப விருப்பப்படுறார். நிரப்ப பாருங்க, எண்ணெயினாலும் மாவினாலும் நிறைப்புனா உன் களஞ்சிகள் பூர்ணமாய் நிரம்பும். பாத்திரத்தை நிறைந்ததை ஒரு ஓரத்தில் கொண்டு வச்சாங்களாம். கடல்ல இருக்கிற உங்க வாழ்க்கையில, கஷ்டத்துல இருக்கிற உங்க வாழ்க்கையில, முதலாவது கடைசி அல்ல, ஃபர்ஸ்ட் வீக்லயே கொண்டு கொடுத்துட வேண்டாமா தசமம் காணிக்கையில? முதலாவது நீ எல்லாம் சாப்பிட்டு கொண்டு திருப்தி மிச்சம் மீதி இருந்தா எனக்கு தான் அப்படின்னு எலிசா கேட்கல. சில நேரம் அந்த கசாப்பு கடை மாதிரி தெரியும். ஊழியக்காரங்களை பார்க்கும்போது ஈவு இறக்கம் இல்லாத மாதிரி தெரியும். முதலாவது அடைய பண்ணி கொண்டு வா. விசுவாசங்கிறது கொஞ்சம் கசாப்பு கடை மாதிரி தான் இருக்கும். ஈவு இறக்கம் இல்லாம பிடுங்கிறது போல தெரியும். ஏன் இருந்து இந்த விதவிட்டு போய் கேட்கல, மனுஷனா அப்படி பக்கத்துல யாராவது இருந்தா கூட கேட்டிருக்கலாம். ஆனா எலிசா பாருங்க, அவனுக்கு தெரியும் தன்னை எப்படி போஷிக்கிற கர்த்தர் இருக்கிற. நம்ம ஒரு விசுவாசி போஷிக்கப்படணும். ஸோ பாத்தீங்கன்னா முதல்ல அடைய பண்ணி கொண்டு வா. ஏதோ கடைசியை மிச்சம் மீதி அப்படி இல்லை, அது கடைசி தான், ஒரு கரண்டி தான். முதல்ல அடைய பண்ணி கொண்டு தான் வேதம் சொல்லுது. எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை, நிரம்பி இருந்துச்சான், பாத்திரம் நிரம்பி வழியுது. தாவீது சொன்னது போல பஞ்சகாலம் முடிவு புரியாது. நிச்சயமா ஒரு கரண்டி மட்டும் வந்திருக்காரு. ஒரு கடைசி கரண்டியை இப்படி வலிச்சு இப்படி வலிச்சு இப்படி வலிச்சு சாப்பிட பசியே போயிடும். ஆனால் நிரம்ப எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர் அந்த விதவையினுடைய மாவை எண்ணெயை நிரப்பினார். முதலாவது தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படி, தேவன் மனுஷனை கனப்படுத்தும்படி, ஆத்துமாக்கள் குதிரவாதமானுங்கிற எலியாவை கனப்படுத்தும்படி அவள் கொடுக்கிறாள். பஞ்சகாலம் புரியாது, கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அந்த எண்ணெயும் மாவும் கரெக்டான பக்குவத்தில் பரலோகத்தில் போனால் எல்லாம் பிச்சு சாப்பிடணும். ஆண்டவற்றை கேட்டு அவங்க ஆசீர்வதிக்கிறார், மகனை ஆசீர்வதிக்கிறார், மறித்து போன மகனை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களை நிரப்ப விருப்பப்படுகிறார். கர்த்தருக்கு கொடுக்கறதுல கொடுங்க, கஷ்ட பஞ்சகாலத்தில் கொடுங்க, கூடுதலாக கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. அநேக ஊழியர்களுக்கு நம்ம சபை மூலமாக கொடுக்க விருப்பப்படுகிறோம். ஏராளம் தாராளம் அவங்க கஷ்டத்தில் இந்த நேரத்தில் உதவும். ஆகவே உங்களை நிரப்புவார். இந்த நாட்களில் தேவன் எல்லாவற்றையும் எல்லாரும் நிரப்புவார். காரணம் அவற்றை நிறைவான ஒரு தேவன். நீ அவருடைய புள்ள, அன்றரையோ நான் புள்ள, அவன் என்ன நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாத உன்னை கெட்டாதவன பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவித்து உன்னை நிரப்புவேன்னு சொல்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ச்சி என் மனைவி அவங்க பேசுவான். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால அருமையான பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறேன். பூமி வந்து நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவர் சமுத்திரம் ஆண்டவர் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நாடு மது நிறைவும் யோசேப்பினுடைய உச்சந்தலையின் மேல் இறங்கின முச்செடியில் இருந்தனுடைய தயை எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவர் எல்லா பலசரக்கு டப்பாக்களும் நிரப்பப்படட்டும், எல்லா அக்கௌண்ட்டும் நிரப்பப்படட்டும். ஆண்டவர் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஐயா. ஆண்டவரே ஞானத்தால் நிரப்பப்படட்டும். ஆண்டவர் கிருபையினால நிரப்பப்படட்டும், தயவினால நிரப்பப்படட்டும், உண்மை அறிகிற அறிவினால நிரப்பப்படட்டும். ஆண்டவரே காரணத்தால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகளை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஈசாக்கி 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், மேன்மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாட்கள்ல உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேச பழக நேரம் நல்லா கிடைச்சிருக்கும். அதனால குடும்பத்தோட பேசுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு நமக்கு வந்து இது ஒரு நல்ல சமயம் கொடுத்தாரு கர்த்தர். அப்படின்னு இந்த பாசிட்டிவ் அடுத்து நம்மளால முடிஞ்சபடி மற்றவங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லணும். அடுத்தது இந்த நாள்ல
பத்தி சில விஷயங்கள் நான் நினைச்சிட்டு இருந்தேன். மெசேஜுக்காக இல்ல, எனக்காக நான் கேட்ட வேதத்தை நான் வாசிக்கும் போது எனக்காக அவர் வந்து கொடுத்த சில விஷயங்களை, சில எண்ணங்களை வந்து இந்த நாள்ல உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். பேதுரு வந்து 2 பேதுரு 1:16 சொல்றாரு, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அவர் வல்லமையை வருகையை அறிவித்தோம் அப்படின்னு. அவர் மகத்துவத்தை நாங்க பார்த்தோம், அதுவும் எப்படி பார்த்தோம்னா கண்ணார பார்த்தோம், அவருடைய ஸ்பிளெண்டர் க்ளோரிய நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றார் பேதுரு. அதை வந்து பார்த்தோம் அப்படின்னு பாஸ்டன்ஸ்ல சொன்னாலுமே 1 பேதுரு 2 பேதுரு உள்ள அந்த எல்லா அதிகாரங்களையும் ஒரே ஸ்ட்ரெச்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை தடவை பயன்படுத்திருக்காரு பேதுரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா இடங்களையும் தேவனையும் நம்மையும் சேர்த்து சேர்த்துதான் அவர் பேசுறாரு. பேதுரு வந்து அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் முதல்ல ஆரம்பத்துல அப்படி இல்லை, ஆரம்பத்துல தன்னைதான் முன்னிலைப்படுத்துறாரு எல்லா இடத்துலயுமே. சுவிசேஷங்கள்ல அப்படிப்பட்ட பேதுரு வந்து நம்ம பார்க்க முடியுது, தன்னைதான் முன்னிலைப்படுத்துறாரு எல்லா இடத்துலயுமே. மத்த சீஷர்களும் அப்படிதான் இருந்தாங்க. செபதையின் குமாரர் யாக்கோபு யோவான் ரெண்டு பேரும் வந்து கேக்குறாங்க, அவர்கிட்ட அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, ஒருத்தர் வந்து நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது ஒருத்தர் உங்களுடைய வலது பக்கத்துல இருக்கணும், ஒருத்தர் இடது பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் பேதுருமே கடைசியில யோவான் கடைசி அதிகாரத்துல தன்னை குறிச்சு இயேசு வந்து சொன்ன அந்த வார்த்தை கேட்ட உடனே, தன்னுடைய கடைசி காலங்கள்ல நீ வந்து உனக்கு பிரியமில்லாத இடத்துக்கு மத்தவங்க உன்னை கட்டி கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னோடனே, இவனை பற்றி என்ன அப்படிலாம் கேக்குறாரு. அப்போ தன்னை பத்தின எண்ணங்கள் அப்படி வரும்போதே தன் நம்மளையும் மத்தவங்களையும் கம்பேர் பண்ணி இப்படிதான் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கிறது. அப்படி இருந்த பேதுரு தான் தேவனை பற்றின அறிவு அவருக்கு அதிகரிக்க அதிகரிக்க அந்த பேதுரு நிருபங்கள்ல எல்லாத்துலயும் தேவனை எவ்வளவு முன்னிலைப்படுத்தி தேவனுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது அத வந்து எத்தனையோ வசனங்கள்ல அவர் பேசுறத பார்க்க முடியுது. எனவே நம்ம வந்து நம்மளும் அப்படி வளரணும் அப்படிங்கறதான் அவர் விரும்புறத பேதுரு நிருபங்கள்ல பார்க்க முடியுது. பேதுரு அதான் சொல்லித்தராரு நமக்கு, என்னன்னா மனுஷர் உங்களுக்கு செய்யறதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, மனுஷர் உங்களுக்கு செய்த தீமைகளை விட தேவன் உங்களுக்கு செய்யற நன்மைகள் ஏராளம் இருக்கு. நேத்து ஒரு பரிசுத்தவான் பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன், தேவன் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்கும் மனுஷர் நமக்கு வாழ்நாளெல்லாம் சேர்த்தெடுத்தாலுமே அவங்க செஞ்ச தீமைகளுக்கும் கம்பேரே பண்ண முடியாது, அவ்வளவு அதிகம். மனுஷர் செஞ்ச தீமைகள் ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னா, தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகள் வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கையிலே நம்ம சின்ன வாழ்க்கைக்கே அவர் அவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. நன்மைன்னா சிலுவையில அவர் சம்பாதிச்ச எல்லாம், அதை நான் பெற்றுக்கொள்ளபடி நம்மை நடத்துறது எல்லாம் அதுதான். அப்போ அது வந்து ரொம்ப அதிகம். அப்ப இந்த ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு மனுஷர் தீமை செஞ்சுட்டாங்க குடும்பத்தார் தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னே நம்ம வந்து அந்த தேவன் செய்யற நன்மைய பாக்குறதும் கிடையாது, அதுக்கு நன்றியா இருக்கிறதும் கிடையாது, அதை பேசுறதும் கிடையாது. அப்படி போகும்போது மேற்கொண்டு அவர் செய்கிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம போகுது. தேவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு, ஆனா நம்ம வாங்கிக்கிட முடியாம போயிடுறோம் மனுஷர் செஞ்ச தீமைகளையும் பேசி பேசி. அதையே நினைச்சு நினைச்சேன்னா அதுதான், இப்போ மனுஷர் செஞ்ச நன்மைகள் தீமைகள் ஆகிய அந்த தம்பள தண்ணிய அந்த தேவன் செஞ்ச நன்மைகள் ஆகிய அந்த சமுத்திரத்துக்குள்ள தூக்கி போடுறோம், ஊத்திடணும். அததான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த நாட்கள்ல வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதுவும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னால பிசாசு கூட பெரிய தந்திரம் இந்த விஷயத்த பேசாடுறாங்க. அவங்க உனக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து உன்னைய விமர்சனம் பண்ணிட்டாங்க, அவங்க உன்னைய சரியான இடத்துல ஏமாத்திட்டாங்க, இப்படி சொல்லி சொல்லி நம்மளுடைய எல்லா பொட்டன்சியலையும் கெடுத்து நம்ம ஒண்ணுமில்லாம ஆக்கி மனுஷர் பேசுற அவங்க வந்து நம்மள ரொம்ப தரம் தாழ்த்தி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் அப்படிதான் போல, நம்மளும் ரொம்ப தரம் குறைஞ்ச மனுஷர் போலன்னு நம்ம யோசிச்சு நம்ம வந்து டிப்ரெஷனுக்குள்ள போய் நம்ம காலங்கள்லாம் போயிட்டு பாருங்களேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த பிசாசோட பொய்கள் அவங்க என்ன வேணா நடத்தட்டும், யாரு என்ன வேணா செய்யட்டும், ஆனா நம்ம அதை எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்கு, அதை தூக்கி போட்டுட்டு தேவனை பார்க்க வேண்டியிருக்கு. அதான் பேர் சொல்றாரு, தேவனுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நாம் அறிவிக்கணும், அவருடைய வல்லமையை அவருடைய அதிகாரத்தை இந்த உலகத்துக்கு சொல்லணும் நம்ம அப்படின்னு சொல்றாரு.
அப்போ நம்ம அதை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டியது அதுதான். ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்துச்சுப்பாங்களே, ஆதி திருச்சபை எப்படி அவ்வளோ வல்லமையா அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சு உலகத்துக்கே கிட்டத்தட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா, தேவன் தனக்கு வந்து என்ன செய்யல அப்படின்லாம் அவங்க பேசிட்டே இல்லை. அவங்க நம்ம தேவனுக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயம்தான் அவங்களுக்கு மேலோங்கி நின்றுச்சு அவங்களுடைய நினைவுகள். ஏன்னா தேவன் தங்களுக்கு செஞ்சு முடிச்ச நன்மைகளை அவங்க புரிஞ்சுட்டதுனால அவங்க வந்து அப்படியே தன்னோட வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிச்சு நம்ம தேவனுக்காக என்ன செய்யலாம், நம்ம இயேசுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எண்ணத்திலேயே அவங்க வாழ்க்கை அமைஞ்சிட்டதுனால தேவன் எனக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கல, அல்லது மனுஷர் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க இப்படினே தங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ தேவனுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அவர் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு நான் சொல்றேன்ல, அதை நீங்க மறுக்கவும் முடியாது. இவ்வளவு நாள் அவர் செஞ்ச நீங்க இப்போ அதை விட குறையாத எனக்கு செஞ்சிருக்காரு அப்படி சொன்னாலுமே, அந்த நன்மைக்கு நீங்க தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க தேவனுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, நான் சபையில இருக்கேன் காணிக்க கொடுக்குறேன் அது இல்ல அதெல்லாம் போதவே போதாது. தேவன் உங்களுக்கு கொடுத்ததுல கொஞ்சத்து கொடுக்குறீங்க, அப்போ என்ன செஞ்சிருக்கீங்க, மற்றவங்களுக்கு அவரை பத்தி சொல்றீங்களா? இந்த நாட்கள்ல வந்து நம்ம 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 ரொம்ப செல்ஃப் சென்டர்ட் ஆயிட்டோம். தேவனுடைய சபையில் உள்ள விசுவாசிகள் வந்து அந்த காஸ்பல் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்றது, தேவனை பத்தி பேசுறது, கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு பேசுறது, இத வந்து விட்டுட்டோம் கம்ப்ளீட்டா. ஏன் விட்டுட்டோம், நம்மளுடைய காரியங்கள் தான் பெருசா தெரியுது. என் பிள்ளைக்கு இது நடக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கணும், அப்புறம் இப்படியே வந்து என்னோட ஃபைனான்சஸ், என்னோட பிசினஸ், என்னோட இது ரொம்ப நல்லது, இத பத்தி நான் கரிசு நிற்கணும், இதுல எல்லாம் வாழ்ந்துருக்கணும்னு தேவன் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்காரு. ஆனா அதையே பேசி அதுக்காக ப்ராபசி, அதுக்காக வந்து தீர்க்க தரிசனத்தை நாடுறது, தீர்க்க தரிசிகளை நாடுறது, இப்படியே போய் 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 வந்து தீர்க்க தரிசனத்தையே நம்ம வந்து எதுக்கு கத்து கொடுத்தாருன்னு நீங்க புதிய பாட்டு சபைகள்ல அப்போஸ் நடப்படிகளை பாத்தீங்கன்னா, குருந்தியர்ல பாத்தீங்கன்னா, அது வந்து சோல் வின்னிங்காக தான் கொடுத்துருக்காரு. வரங்களே வந்து அவரை அறியாத ஜனங்கள்கிட்ட போய் பயன்படுத்தி அவங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் மெயினா பயன்பட்டது எல்லா வரங்களுமே. ஆனா வந்து விசுவாசிகள் தான் அதை பெருசா பயன்படுத்திக்கிட்டு ப்ராபசி கேட்டேன் ப்ராபசி கேட்டேன். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அவருக்காக, இதனால நான் உங்களுக்கு கேட்கறது, அவர் உங்களுக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு சபைக்கு போனா போதாது, அந்த சபைக்காக எத்தனை ஆத்மாக்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அவருக்காக சபைக்காக கொண்டு வர்றது இல்ல, அவரை பத்தி சொல்லி நீங்க சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தீங்கனாலே அது தேவனுக்கு செய்யறது தானே, உங்க கணக்குல தானே செய்யறது. அப்படிங்கிறப்போ நீங்க எத்தனை பேருக்கு அவரை சொல்லிருக்கீங்க, இந்த பர்பஸ், அந்த ஐடென்டிட்டி எல்லாம், அவருடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த அடையாளத்தை சொல்லி கொடுக்கறதும் உங்களுடைய நோக்கங்களை சொல்லி கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கு தான். அதுதான் பேதுரு சொல்றாரு, தேவன் மேல சார்ந்து 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 தேவனை நம்பி தேவனை நேசிச்சு பேதுரு விட்ட தேவன் அதான் கேட்டார் ஏசு யோவான் கடைசி அதிகாரத்துல, நீ என்ன நேசிக்கிறியா, நான் உன்ன நேசிச்சேன் நேசிக்கிறேன் அப்படின்னு உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். நீ வந்து சபித்து சத்தியம் பண்ணி என்ன தெரியாது அப்படின்னு சொல்லியும் நான் உன்னை திரும்ப சேர்த்துக்கிட்டு நான் முதல்ல இருந்த அன்பு மாதிரியே ஒரு குறைவில்லாம அதே விட அதே அன்பு உனக்கு காட்டி நான் உன்னை நேசிக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ என்ன நேசிக்கிறியா, அப்ப அவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு திட்டம் தெளிவுமா புரிஞ்சிச்சுன்னா நீங்க உங்களுடைய நேசத்தை காட்டணும் ஏதாவது ஒரு வழியில அவருக்கு. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிதான், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க இந்த காலங்கள்ல, அதை நீங்க யோசிக்கணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க? ஒருவேளை அந்த ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஊழியத்துல எவ்வளோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், ஊழியத்துக்கு நம்ம வந்ததே அவருடைய அன்பின் அன்புக்கு நம்ம கொடுத்த ரெஸ்பான்ஸ் தான் நிச்சயமா. எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்க வந்து அவருடைய அன்புக்கு அன்பை ருசிச்சதுனாலதான் தங்கள் வாழ்க்கையை கொடுத்து ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து ஊழியம் முழுமையம் அப்படின்னு வர்றாங்க. அதோட நின்ற முடியாது, அந்த அழைப்புல வளர்ந்து வளர்ந்து அவருடைய அன்புல வளர்ந்து வளர்ந்து அவரை நேசிக்கிறது இல்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம் பண்றோம்னா, அது வந்து ஒர்க்குன்ற மென்டாலிட்டி இல்லாம அவரோட அன்பு ரிசீவ் பண்ண 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 அவர் சொல்றத செய்யறோமா, கீழ்படிறோமா, அவர் வந்து சில பாதைகளை நம்ம நடத்துறாரு,
அதுல நம்ம மனமடிஞ்சு அந்த பாதைகள்ல அவரு உபத்திரவத்தை கட்டலைன்றது இல்லை. ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி மனுஷரால விசுவாசால வந்து பல காரியங்கள் வரது செய்தது. அதுல மனமடிஞ்சு போய் நீங்க வந்து ஊழிய காரியங்களை சோர்ந்து போயிட்டீங்களா, உங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்களை சோர்ந்து போயிட்டீங்களா? இதனால கத்து சொல்றது பேதுருவை பாரு. பேதுரு அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு நாங்க அறிவிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பேதுரு நிருபங்கள்ல இருந்து சில விஷயங்களை அதனால சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அவரை நேசிக்கிறது தான் நம்ம அவருக்கு அவருடைய அன்புக்கு நம்ம காட்டுற ரெஸ்பான்ஸ். அப்போ பேதுரு எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஒண்ணு பேதுரு 1:5 தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நாம். அப்போ விசுவாசி வந்து விசுவாசியும் ஒழிக்காரரும் அவரை நம்பின பின்னால நம்ம நமக்கு வேண்டிய எல்லாம் அவர் தருவார். அது 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 நேரத்துல அது அது நடக்கும் கட்டாயமா. நம்ம எந்த குறையும் இல்லாம கட்டாயமா எல்லா குறைகளும் நிறைவாகும். அந்த பார்த்து குறைய பார்த்து 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 நம்ம இருக்க வேண்டிய சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பலத்தினாலே நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதான் சொல்லிருக்கு. அப்போ அவருடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து அவருக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கணும். நம்ம வாழ்க்கை நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்காக என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னா, நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து தனி ஆள் கிடையாது, சபைங்கிற விஷயம்தான் பிரதானம். சபையில சேர்ந்து நீங்க சபையோட இணைஞ்சு நீங்க என்ன செய்யலாம், சபைக்கு எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன செய்யலாம், ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி சபையில அவங்கள சேர்க்கணும், வசனத்துல அவங்களை கட்டணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதான் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நாம் சொல்றாரு. அப்புறம் 1:8 பாத்தீங்கன்னா, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அறிந்து கொள்கிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். காணாமல் இருந்து நீங்க அன்பு காட்டுறீங்க, விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. ஆனா நீங்க உங்களுடைய உபத்திரவங்களை பாக்காதீங்க, தேவன் மேல உங்க விசுவாசத்தை நம்பிக்கையும் வைக்கணும் அப்படின்னு நான் இதை சொல்றேன். அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ளதுதான் பிரதானம் பாருங்களேன். மனுஷர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மனுஷர்கள் நம்ம கூட வந்துட்டே இருப்பான். நம்ம இயற்கையாவே நம்ம ஒரு குடும்பத்துல பிறக்கிறோம், அப்பா அம்மா சகோதர சகோதரிகள்னு. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போறோம், அந்த இடத்த விட்டு 4-5 ஸ்கூலுக்கு போறோம், அப்புறம் காலேஜுக்கு வர்றோம், அப்புறம் ஒர்க் பிளேஸ் போறோம், அப்புறம் கல்யாணம் ஆகி இந்த பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸ் போயிடும். இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பல குழுக்களோட நம்ம இருக்கோம். இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா நம்ம வாழ்க்கை முழுசுக்கும் வர்றாங்களா அப்படின்னா நம்ம சொந்த ஃபேமிலியை தவிர மற்றவங்க வரல, அதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுது. அப்போ ஃபேமிலி அப்படிங்கிற செட்டப் தான் நம்ம கூட தொடர்ந்து வர முடியும். அப்படிங்கிறப்போ இதுல வந்து நீங்க வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டீங்க, நீங்க வந்து மேல மேல வளர்றீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட சப்போர்ட்டிவா இருந்தவங்க அடுத்த ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு உங்க மேல பொறாம வந்திருக்கலாம், அவங்க வந்து அதனால உங்களை எதிர்த்து உங்களுக்கு தீமை செஞ்சு உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால மனுஷர் செய்த தீமைகளை நினைச்சு நீங்க வந்து கலங்குவோம் பயப்படுவோம் தேவையே இல்லை. எந்த கலக்கங்கள் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகள் மனுஷனால் வந்தாலும் அது உங்களை முன்னேறி செல்ல வைக்கிறது. அதுக்கு பின்னாடி ஒரு உயர்வு இருக்கு. அதனால தேவையில்லை, அது அப்படி நன்மையா மாத்திடுறாரு உங்களுக்கு நன்மையா. அதனால நம்ம கூட தொடர்ந்து வருகிறவர் நம்ம அப்பா ஏசு ஆவியானவர். அடுத்தது குடும்பமா நம்மளை நினைக்கிறவங்க, அது அவைக்குரிய சகோதர சகோதரிகளா இருக்கலாம், நம்முடைய சொந்த குடும்பமா இருக்கலாம். ஏன்னா சொந்த குடும்பத்திலேயே சில சமயம் குடும்பமா நம்மள நினைக்க மாட்டாங்க, ஆவிக்குரிய குடும்பத்திலயும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அப்போ யார் நம்மள ஃபேமிலியா ஓன் பண்றாங்களோ அவங்க வந்து நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து எப்பயுமே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் மேலதான் வைக்க வேண்டியது. அவங்க செய்த தீமையும் நம்ம பார்க்க முடியாது, அவங்க நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியா இருக்கணுமே இல்லைய, அவங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு அப்படி போக முடியாது. நீங்களும் தேவனும் தான். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த நாள்ல பேதுருவோட வாழ்க்கையில இருந்து தேவனுக்கு பயந்துருங்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி அப்படின்னு சொல்றாரு. மனசாட்சி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டு சகித்தால் பிரீதியா இருக்கும். தேவன் மேல் பற்றுதலா இருக்கணும், வேற எதையும் பற்றி கொள்ளாத. உன்னோட மனசாட்சி தேவன் மேல மட்டும் பற்றுதலா இருக்கணும். தேவன் மேல் பற்றுதலா இருந்தா பாடுகள்லாம் சந்தோஷமாயிரும் உனக்கு. அப்புறம் பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள். அப்போ ஸ்திரீகளை பத்தி சொல்லும் போது எல்லாருக்குமே தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தாங்க. அப்புறம் 3:15 கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள்,
இருதயங்களை பரிசுத்தம் பண்றதுனா என்ன அப்படின்னு நான் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தப்போ அது ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தையில தான் வரும். குவயட்லி ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் டு கிரைஸ்ட் யுவர் லார்ட். அப்போ அமைதியா இருதயத்துல தேவன் மேல நம்பிக்கை வச்சுக்கோ. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் டு லார்ட் அப்படின்னா நம்பிக்கை வைக்கிறது மட்டுமல்ல உன்னையே அவருக்கு அர்ப்பணிச்சிரு. அவரை நம்பி உங்க வாழ்க்கையை அவர் கையில கொடுத்துட்டல, இனிமே நீ அவருக்காக என்ன செய்யலாம் பார்த்து செஞ்சுட்டே போயிட்டே இரு, உனக்கு வேண்டி எல்லாம் அவர் தருவாரு. அதான் அதுக்கு அர்த்தம் Quietly trust yourself to Lord. ஒன்னே அவருக்கு அர்ப்பணிச்சு போயிட்டே இருக்கு, அவர் வந்து சகலத்தையும் சரியா செய்வாரு. அதுதான் அதுல வந்திருக்கு. கிறிஸ்து நம்ம தேவனிடத்தில் சேர்த்திருக்கிறார். அதனால நம்ம தேவனை நம்பி அவரை நம்பி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற, அவர் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற இருதயம், இதுல இருந்தா பேரு பேசுறது பாருங்களேன். அப்புறம் 4:10-11 அவனவன் பெற்ற வரத்தின் படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல உதவி செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர். இப்ப உதவி செய்றீங்க எல்லாரும் அப்படின்னு நம்புறோம். ஏழை ஏழைய ஜனங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு அவர் சொல்றாருன்னா அங்கேயும் தேவனை தான் கொண்டு வர்றாரு. எப்படி சொல்றாரு, தேவன் பற்பல தேவனுடைய ஈவுகளை பகிர்ந்து கொடுக்குற நல்ல உக்ரானக்காரர் மாதிரி செய்யணும். அப்படி சொல்றாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தைகளின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாம். உங்களுடைய நோக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் தேவனை பத்தி இருக்கணும். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ளதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அவர் மேல பற்றுதலா இருக்கணும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், அவர் மகிமைப்படணும் என் வாழ்க்கையில நான் செய்யற எல்லாத்துலயும். அவர் தந்தருளுகிற பலத்தின்படி நான் வாழணும் செய்யணும். அதான் அவர் சொல்லிட்டே இருக்காரு, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கு நான் எழுதியிருக்கேன் இந்த லெட்டரை. நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. கிருபை நம்பிட்டோம்னாலே வந்து அது தேவனுடைய மெய்யான கிருபை. கிருபையாக இயேசு நம்பிட்டோம்னாலே அந்த அதுல நிலை கொண்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னாலே அவருக்காக வாழ்ந்துட்டே இருக்கும். அவர் எனக்கு இதை தரல அதை தரல தேவனை குறை சொல்றது, சபையை குறை சொல்றது, பரிசுத்தவான்களை குறை சொல்றது, ஊழியர்களை குறை, மற்றவங்களை குறை சொல்றது, விசுவாசிகளை குறை சொல்றது, சொந்தக்காரங்களை குறை சொல்றது எல்லாம் இல்லவே இல்லை. அதுல எந்த அர்த்தமுமே இல்லை. தேவன் வந்து அவர் தந்தருள்ள கிருபை, நாம நிலை நிற்கிற கிருபை அவருடைய மெய்யான கிருபை. அதுதான் நம்ம நிக்கிறோம். அதனால நமக்கு வேண்டியது எல்லாம் கொடுக்கப்படும். நம்ம தேவனுக்காக என்ன செய்யணும் அதுதான் நம்மளுடைய எண்ணமும் நோக்கமுமா இருக்கணும் பாருங்களேன். அப்படிதான் 2 பேதுரு 1:16 அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. இதே நம்ம அவருக்காக வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா அவருடைய மகத்துவத்தை பார்த்துட்டே இருக்கும். ஸ்பிளெண்டர் அண்ட் க்ளோரி, அவருடைய ஸ்பிளெண்டரையும் க்ளோரியும் நம்ம வந்து கண்ணார பார்த்துட்டே இருக்கும். பார்த்து முடிச்சுட்டேன்னு சொல்லவே முடியாது, அதை உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சாதான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாதவைகள், நம்ம பார்க்காதவைகள் ஏராளம் அவரிடத்துல இருக்கிறது அப்படின்னு. அதனாலதான் அவர் வந்து அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் பேதுரு அதிகமா சொல்றது. அவரை அறிகிற அறிவு சொல்றாரு, அதுல வளர்ந்துட்டே வாங்க, அனுபவிக்கிறதுல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களா வாழுங்க அப்படின்னு. அப்படி அறிகிற அறிவினாலதான் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும் சொல்றாரு. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலேதான் வானங்களும் பூமியும் அது வந்து உண்டாயின காக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப தேவனுடைய அப்படிங்கிற விஷயம் வந்து தேவன் மேல் நமக்கு இருக்கிற அந்த விஷயத்த அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. 2 பேதுரு 3 போது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க டிவிலயோ, நீங்க வந்து யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாத்துலயும் வருக வரப்போகுது, ரொம்ப கெட்டு போச்சு உலகம், அதனால வருக வரப்போகுது. இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். அப்போ எல்லாரும் மனம் திரும்பினால் வருவர், அதான் அவரோட அர்த்தம். உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, இனிமே அதை ரட்சிக்கவே முடியாது, அதனால நான் வந்துட போறேன் அப்படி இல்லை. அவர் எதுக்கு தாமதிக்கிறாருன்னா, உலகம் நல்லா ஆகணும், எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய ராஜ்யம் இங்கு பலமாய் ஸ்தாபிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கிறிஸ்து பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து அப்பதான் வந்து அந்த டைம்லதான் அவர் வருகிறார் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பரிசுத்தவான்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி. பரிசுத்தவான்கள்லாம் எங்கேயோ சேர்த்து எப்பவுமோ போயிட்டவங்க இல்ல, இந்த சந்ததியில இருக்கிறவங்க. அப்போ நம் அந்த மனத்திரும்புடன் தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பொறுமையா இருக்காரு, அவருடைய ரொம்ப கெட்டு போச்சு அதனால வந்துடுவேன் அப்படி இல்ல. அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா பைபிள் சொல்றதுக்கான கருத்து.
பைபிள் சொல்றது ஆப்போசிட்டா சொல்றதுதான், கெட்டு போன உலகத்துக்காக அவர் வராது. கெட்டு போன உலகத்துக்காக அவர் வரல. அவர் ஏன் தாமதிக்கிறாருன்னா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய குடும்பவரா இருக்கிறார். அப்போ மனம் திரும்பிக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லா தீமைகளும், பிசாசு கொண்டு வருகிற தீமைகள், மனுஷர் கொண்டு வருகிற தீமைகள், இந்த கொரோனாவே மனுஷனால் உண்டாக்கப்பட்டதுதான். அப்போ மனுஷர் வந்து ஏற்பாடு பண்ற, மனுஷர் செய்யற, அவங்களுக்கு கோபம் இருக்கலாம், இவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, அல்லது இந்த தேசத்துக்கு நன்மை செய்யல, அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் நன்மை செய்யல, ரொம்ப அநியாயம் இருக்கு, அப்படி இப்படி நீங்க யார் மேலாவது கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வந்து தேவன் செஞ்ச நன்மைகளை நம்ம நினைச்சு தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கணும். அப்படிதான் நம்ம வைராக்கியத்தை காட்ட ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அப்போ சபையில இருக்கும் விசுவாசிகளா இருக்கும்னா, தேவனுக்காக நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிற கேள்வியோட அந்த நாள்ல நான் முடிக்கிறேன். அவர் வருகிறார், அவர் சீக்கிரம் வரதான் போறாரு. ஆனா அதுக்கு முன்னால பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் ஏற்படும். பூமி நல்லாக்கும். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பெரும்பான்மையோர் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னால்தான் வருவாரு. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, மனுஷர் உங்களுக்கு செஞ்ச தீமையை நினைக்காதீங்க, தேவன் உங்களுக்கு செஞ்ச ஏராள நன்மைகளை நினைச்சு நினைச்சு, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு, அவர் மேல் நம்பிக்கை வச்சு, அவர் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியை கொண்டு, அவரை பிடிச்சு 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 அவரை பார்த்து பார்த்து நாங்க வந்து புட்டேர்களும். அதனால இந்த நாள்ல வந்து உங்களை நம்மள செல்ஃப் சென்டர்டா இல்லாம, காட் சென்டர்டா, கிரைஸ்ட் சென்டர்டா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாய் இருக்கிறதோ அவ்வளவாய் தேவனுக்காய் நாம் வாழ முடியும் என்று சொல்லி இந்த நாளின் ஞாயிறு ஆராதனை நாங்கள் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.